மனிதனின் உடல் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அத்தியாவசியமானது புரதச்சத்து. இந்த புரதச்சத்து நாம் உட்கொள்ளும் உணவுகள் மூலம் உடலுக்கு கிடைக்கின்றது. சைவ உணவு முறையில் பல்வேறு உணவுகளில் புரதச்சத்து அதிகம் கிடைத்தாலும் அசைவ உணவில் அதிக புரதச்சத்து மட்டுமல்ல உடலுக்கு தேவையான பல்வேறு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பல்வேறு நோய்களை தீர்க்கும் சர்வரோக நிவாரணையாக இருக்கிறது மத்தி மீன்கள். தமிழகத்தில் மத்தி என்றும் மலையாளத்தில் சாலரே, தெலுங்கில் காவாலு, பெங்காலியில் கோயிரா என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது. மத்தி மீன்களில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் உள்ளதால் உடலில் ட்ரைகிளிசரைகள் அளவை குறைத்து இதய நோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது. மேலும் விட்டமின் B12 உடலில் ஹோமோசைஸ்டினின் அளவை சமன்படுத்தி இதய சுவர்களில் பாதிப்பை குறைக்கிறது. அயோடின் என்ற தாது சத்து முன்கழுத்து கழலை நோய் ஏற்படுவதை தடுக்கிறது. விட்டமின் B12, பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு, செலினியம் போன்ற சத்துக்கள் கிடைப்பதால் நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்படுவதாக மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மத்தி மீன் செல்களில் இருந்து கால்சியம் மாத்திரைகள் தயாரிக்கப்படுகிறது. சர்க்கரை நோயாளிகள் மத்தி மீன்களை உட்கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதோடு சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. மேலும் தோல் நோய், மன அழுத்தம், ஆஸ்துமா, முடி உதிர்தல், எலும்பு வலுவடைதல் போன்றவற்றிற்கு சிறந்த தீர்வாக உள்ளது. ஒரு மத்தி மீனில் 2 ஆப்பிள்களில் உள்ள சத்து இருப்பதாக கூறப்படுகிறது. மத்தி மீன்கள் தமிழகத்தில் அதிக அளவு கிடைத்தாலும் தமிழகத்தை விட அண்டை மாநிலங்களில் இவ்வகை மீன்களுக்கு வரவேற்பு உண்டு. குறிப்பாக கேரள மக்கள் விரும்பி உண்ணும் அபிமான மீனாக மத்தி மீன்கள் உள்ளன. பெருமளவில் மத்தி மீன்கள் கேரளாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. பொதுவாக ஜனவரி, பிப்ரவரி மாத வாக்கில் அதிக அளவில் இம்மீன்கள் கிடைக்கும் என்றாலும் அவை ஏப்ரல் மாதத்தில் ஆழ்கடலில் இருந்து கரையோரம் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. பயனுள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள புதிய கோணம் 3D யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் செய்து ஷேர் பண்ணுங்க.